ஏதோ சிலரை சுகப்படுத்துவதல்ல, எல்லோரையும் சுகப்படுத்துவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லாரும் ஒருத்தர் சொல்லுங்கள், ஏதோ சிலரை அல்ல. திரும்ப சொல்லுங்கள், ஏதோ சிலரை அல்ல, வியாதிப்பட்ட எல்லோரையும் சுகப்படுத்துவதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, திட்டமாக இருக்கிறது. கரங்களை திட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இன்றைக்கு தேவன் ஒரு விதையை போடுறாரு, அதை நான் பேச வரேன். இந்த விதை நாளை மரமாகி உங்களை சுற்றி இன்னைக்கு எப்படி வந்து வந்து ஐஸ்வர்யவான்களை உருவாக்கத்தக்கதை கர்த்தருடைய வேலை செய்ய செயல்பட ஆரம்பிக்கிறதோ, அப்படி நாளைய நாளிலே வருகிற நாட்களில் இவைகள் இன்றிலிருந்து அது ஆரம்பிக்கப்படுகிறது. இயேசு நாமத்தில் ஒரு பெரிய ஒரு சிக்னஸ் ஃப்ரீ ஜோனாக நம்ம தேவன் எடுத்து பயன்படுத்துவார். இந்த தேசத்திலே வந்து தேவன் தன் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ்ஸாய் உங்களையும் எங்களையும் அம்பாசிடர்ஸாய் உன்னை என்னையும் தேவன் மாற்றுவாராக. அப்படி நியாயத்திற்பு தேவனுடைய வீட்டிலே தூங்குவதாக. என் அன்புக்குரியவர்களே, கர்த்தரமே ஆசீர்வைப்பார். அவர் கட்டளையிட்டு சொன்னது, போய் சுகமாய்க்கிறேன்னு. உங்களுக்கு முன்பாக ஒருத்தர் இருப்பார் என்றால் உங்களால் முடியுது முடியல அதை பற்றி விஷயமே இல்லை. அவன் சுகப்படுத்தப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய 100% சித்தமாய் இருக்கிறது, நம் மீது விழுந்த கட்டளையாக இருக்கிறது. அப்படி தான் அவர்கள் இருந்தார். ஒருத்தன் ஜோம் பண்ணியும் சோமானா, அவனை வியாதிப்பட்டவனா விட்டு வந்தேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அதை மனசில் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது, இருந்துக்கிட்டே இருக்குது. ஒருத்தர் பற்றி சொன்னார் பார்த்தீங்களா, அவர் வியாதிப்பட்டவனை விட்டுட்டு வந்திருக்கிறாரு, வியாதிப்பட்டவனை தான் விட்டுட்டு வந்திருக்கிறாரு. அதனால் தேவன் எல்லாரையும் சுகப்படுத்துவான்னு கிடையாது அப்படின்னு சொன்னார். தவறானது. என் வாழ்க்கையில் நிறைய பேர் நான் ஜோம் பண்ணிவிட்டு வரும்போது வியாதிப்பட்டவரை தான் விட்டுட்டு வரேன். ஆனால் வீட்டுக்கு வந்தவுடனே அடுத்த நாள் ஃபோன் பண்ணுறேன், சார் நீங்கள் போன உடனே சுகமாயிருச்சு, நான் வியாதிப்பட்டவனை விட்டுட்டு வந்தேன்னா என்ன அர்த்தம், வியாதியில் இருன்னு விட்டுட்டு வரல, நான் ஜெபிச்சப்போ ரிசல்ட் தரல, ஆனால் வந்த பிறகு அந்த ரிசல்ட் நம்ம கேள்விப்படுகிறோம். அதனால் அந்த வசனமும் வியாதியையோ எல்லோரையும் சுகப்படுத்துவ தேவ சித்தம் அல்ல என்பதற்கு சாட்சியானது கிடையாது. அது எல்லோரும் சுகமடைவது தான் தேவனுடைய சித்தம். ஏதோ சிலரை சுகப்படுத்துவதல்ல, எல்லோரையும் சுகப்படுத்துவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. எல்லோரும் ஒருத்தர் சொல்லுங்கள், ஏதோ சிலரை அல்ல. திரும்ப சொல்லுங்கள், ஏதோ சிலரை அல்ல, வியாதிப்பட்ட எல்லோரையும் சுகப்படுத்துவதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது, திட்டமாக இருக்கிறது. கரங்களை திட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அவரை தொட்ட எல்லோரும் சுகமானார்கள். நீங்கள் சுகத்தை அங்கீகரித்த பின்பு பிசாசு வைக்கிற அடுத்த செக்கர் என்னென்னா, சுகமடைகிறது தேவ சித்தம்தான், ஆனால் எல்லாரும் கிடையாது, எல்லாரும் கிடையாது. நண்புக்குரியவர்களே, எல்லோரும் சுகமடைவு தேவ சித்தம். ஒரு ஆள் கூட சுகமடையாமல் இருப்பது தேவனுக்கு சித்தம் அல்ல. மிகப்பெரிய ஒரு பாவிங்க இன்னைக்கு வந்து ஜோம் பண்ண வரான், ஐயா நான் சுகமடையினேன், எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு. இவன் சுகமடைஞ்சு நாளைக்கு ஒரு 100 பாவம் செய்ய போகிறான். எப்படி நாளைக்கு 100 பாவம் செய்ய போகிறான் என்று தேவனுக்கு தெரிந்திருந்தாலும் இன்னைக்கு சுகம் வேணும்னு வந்தால் அவனுக்கும் சுகத்தை கொடுக்குற தேவன் அவன்.